வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞருடைய நூற்றாண்டு. கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்கிற இந்த நிகழ்ச்சியில் மிக கொடுமையான காலகட்டங்களை எப்படி கலைஞர் எதிர்கொண்டார், ஜனநாயகத்திற்காகவும் அறத்திற்காகவும் நீதிக்காகவும் எத்தகைய போராட்டங்களை நடத்தினார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 2001 ஜெயலலிதாவினுடைய அந்த 2 ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் அவர் கட்டவிழ்த்து விட்டார் அராஜகங்கள், அவருடைய வெறுப்பு அரசியல், வன்முறை, இதையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி எதிர்கொண்டது, எப்படி ஜனநாயக சக்திகளின் மீது ஜெயலலிதா மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார், கலைஞர் எப்படி அதை மன உறுதியுடன் எதிர்த்து நின்றார் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த காலகட்டத்தை நாம் பேசுகிறோம் என்றால், அன்றைக்கிருந்த அதிமுகவினுடைய அரசியல் வாரிசுகள் தான் இன்றைக்கும் ஒரு கடந்த 2011 2021 வரை தமிழகத்தை ஆண்டார்கள். ஆண்டதோடு மட்டுமல்ல, பல்வேறு விதமான அநீதிகளை, அவலங்களை தமிழ்நாட்டில் அவர்கள் அரங்கேற்றினார்கள். இன்றைக்கும் பொய்களோடும் புனை சுருட்டுகளோடும் இந்த தேர்தல் களத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அளிக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் தமிழ்நாட்டிற்கு ஒரு பேரழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழ் அடையாளத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் அதிமுக ஆட்சி காலம் என்பது ஒரு பேரழிவு காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கடந்த காலத்தினுடைய வரலாற்று பக்கங்களை நாம் புரட்டி பார்ப்பது மிக மிக அவசியம். கடந்த காலம் என்பது கடந்த காலம் அல்ல, அது வெவ்வேறு பெயர்களில் மீண்டும் நிகழ்காலத்திற்கு வரக்கூடாது, வெவ்வேறு தலைமைகளின் கீழ் அது வரக்கூடாது என்பதற்காகத்தான். இவர்களுடைய அரசியல் பண்பாடு எத்தகையதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் நினைவு கூறுவது மிக மிக முக்கியம். இன்னொன்று, இந்த அராஜகங்கள் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாதித்தன, கலைஞரை எந்தளவிற்கு அவர்கள் குறிவைத்து இந்த விஷயத்தில் அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதையெல்லாம் இந்த வரலாற்றிலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது, அன்றைக்கு பல்வேறு விதமாக தாக்குதல்களை ஜெயலலிதா அரசு தொடுத்து வந்தபோது, மக்களின் மீது, அரசு ஊழியர்களின் மீது, எதிர்க்கட்சிகளின் மீது தொடுத்து வந்தபோது, மிக முக்கியமாக இன்னொரு தாக்குதல் என்பது தமிழ் பண்பாடு, தமிழ் அடையாளத்தின் மீது. ஏனென்றால் இந்த தமிழ் பண்பாடு, தமிழ் அடையாளம், தமிழர்களுடைய நினைவு சின்னங்கள், இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் திமுகவினுடைய வரலாற்றோடு, கலைஞருடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது, கலைஞரை அழிக்க வேண்டும், திமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் அடையாளங்களை கூட அழிப்பதற்கு அவர்கள் எப்போதும் தயங்கியதே இல்லை என்பதுதான். நீங்கள் கடந்த 10 அதிமுக ஆட்சியின் போது கூட பார்த்தீர்கள் என்றால், கலைஞரால் உருவாக்கப்பட்ட செம்மொழி பூங்கா பாலாடைய விடப்பட்டது, அண்ணா நூற்றாண்டு நூலகம் பாலாடைய விடப்பட்டது, இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கலைஞரால் உருவாக்கப்பட்ட, அதாவது 2001 ஆட்சி காலத்தில் கலைஞர் உருவாக்கிய மிக பெரிய புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்று உழவர் சந்தை. அந்த உழவர் சந்தைகளை, அதாவது விவசாயிகள் தங்களுடைய நிலங்களில் விளைந்த அந்த காய்கறிகளை கொண்டு வந்து விற்பதற்கான ஒரு அடிப்படையாக இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தை, அந்த உழவர் சந்தைகளை ஒவ்வொன்றாக இழுத்து மூடினார். அதோடு மட்டுமல்லாமல், கண்ணகி சிலை, அதைத்தான் இன்றைக்கு நாம் பேச வந்தோம். கண்ணகி சிலை என்பது 1968 திமுக ஆட்சிக்கு வந்தபோது, அண்ணா அவர்களால் சீரணி அரங்கிற்கு எதிரே ஜென் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விரல்களை ஒற்றை சிலம்புடன் தன்னுடைய விரல் நீட்டி நிற்கிற, நீதி கேட்டு நிற்கிற அந்த கண்ணகியினுடைய சிலை, யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னாராம், அதாவது பாண்டிய மன்னனுடைய அரசாட்சியை வீழ்வதற்கு கண்ணகி காரணமாக இருந்தார். அப்படி தலைவிரி கோலமாக நிற்கிற அந்த கண்ணகி என்பது, நீங்கள் போகிற பாதையில் இருந்தால் அது உங்கள் ஆட்சிக்கு நல்லதல்ல என்று யாரோ ஒரு ஜோசியக்காரர் சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் அன்றைக்கு கண்ணகி சிலை என்பது ஒரு அந்த அதனுடைய பீடத்தை ஏதோ ஒரு லாரி மோதிவிட்டதாகவும், அந்த பீடத்திலிருந்து அந்த சிலையை அகற்றிவிட்டு அதை கொண்டு போய் எங்கள் அருங்காட்சியகத்தில் வைத்துவிட்டு அந்த இடத்தில் சாலை போட்டு உடனடியாக ரோடு போட்டு இருந்த அடையாளம் தெரியாமல் இதை மாற்றுகிறார்கள். ஒரு பீடத்தை சரி செய்வதற்கு பதிலாக அந்த சிலையையே அவர்கள் அகற்றினார்கள். அப்படி அகற்றுகிற போது எப்படி ஒரு மிகப்பெரிய தமிழ் அடையாளமாக இருந்த கண்ணகி சிலையை அவர் அகற்றினார் என்பதையும், அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த சிலை மீண்டும் நிறுவப்பட்டது என்பதையும் பார்க்கிற போது, தமிழர்களின் தமிழ் பண்பாட்டின் மீதோ, தமிழ் அடையாளத்தின் மீதோ அதிமுக ஆட்சியாளர்கள் எந்த மரியாதையும் இல்லாதவர்கள் என்பதைத்தான் அந்த சம்பவமும் காட்டியது. அது மட்டுமல்ல, கண்ணகி சிலையை கேட்கிற, நீதி கேட்டு நிற்கிற கண்ணகி சிலையை தாக்கியவர்கள் நீதி கேட்கிற பத்திரிகையாளர்களை விடுவார்களா? நாளை நிகழ்ச்சியில் நாம் அதை பற்றி பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.